தூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆண்டவர்
என்பது
கட்டளைகள் கடவுள் அவர்களுக்கு கொடுத்தது என்பது மிக சமீபமாக மோசே என்ற இறைவாக்கினர் வழியாகவே ஒழிய ஆபிரகாம் என்ற ஒருவரை அழைத்த பொழுது இந்த சட்டங்களும் கட்டளைகளும் இல்லை. மாறாக ஆபிரகாம் கடவுளுக்கு ஏற்புடையவராக இருந்தார், கடவுளுக்கு நெருக்கமானவராக இருந்தார், கடவுளுக்கு உகந்ததாக அவர் வாழ்ந்தார். எப்படி அவர் கடவுளுக்கு உகந்ததாக வாழ்ந்தார் என்று சொன்னால், சட்டங்களினால் அல்ல, மாறாக கடவுள் மேல் கொண்டிருந்த நம்பிக்கையினால் மட்டுமே என்பதை அவர் எடுத்துரைக்கின்றார். இதற்கு இரண்டு நிலைகளிலே அவருடைய வாழ்வை மேற்கோள் காட்டுகின்றார். முதலிலே பாருங்கள், ஆபிரகாம் வயது முதிர்ந்த வேளையிலே கடவுள் அவரை அழைக்கின்றார். அவ்வாறு அழைக்கின்ற பொழுது அந்த ஆபிரகாம் கடவுளுடைய அழைப்பை ஏற்று அவர் இருந்த அந்த நாட்டை விட்டு புறப்பட்டு கடவுள் அவருக்கு வாக்களித்த, அவருக்கு கொடுத்த, காட்டிய அந்த இடத்திற்கு அவர் செல்கின்றார். எனவே கடவுளுடைய வார்த்தையை நம்பியதால் அவர் அந்த தன்னுடைய ஊரை விட்டு கடவுள் காட்டிய அந்த வாக்களிக்கப்பட்ட நாட்டிற்கு அவர் சென்றார். எனவே இது எந்த விதமான கட்டளை, கடவுளுடைய கட்டளையை கீழ்ப்படிந்து அவர் நடந்தார் என்பதை விட கடவுள் எனக்கு நல்லதை செய்வார் என்ற அந்த ஒரு நம்பிக்கையை நாம் அங்கே பார்க்கின்றோம். மீண்டுமாக அங்கே சென்ற பிறகு கடவுள் அவருக்கு ஒரு வாக்கு கொடுக்கின்றார், உன்னுடைய சந்ததியரை கடற்கரை மணல் போல் பெருக்குவேன், வானத்து நட்சத்திரங்களை போல நான் பெருக்குவேன் என்று கடவுள் வயது முதிர்ந்த அந்த ஆபிரகாமுக்கு வாக்களிக்கின்றார். இப்பொழுது எங்கே கடவுளுடைய கட்டளை என்பது இருக்கிறது? இல்லை, கடவுளை நம்புவதற்கான ஒரு அழைப்பைத்தான் நாம் இங்கே பார்க்கின்றோம். இந்த ஒரு வார்த்தைகளை ஆபிரகாம் மனதில் ஏற்று நம்புகிறார், கடவுள் எனக்கு இதை செய்வார் என்று அவர் விசுவாசித்ததனால் அவர் கடவுளுடைய வழியை பின்பற்றுகின்றார். எனவே தன்னுடைய ஊரை விட்டு சென்றது மட்டுமல்ல, கடவுளுடைய வார்த்தையின்படி எனக்கு நடக்கும் என்று முழுமையாக நம்பியதால் ஆபிரகாம் கடவுளுக்கு ஏற்றவராக அவர் மாறினார். இரண்டாவது உதாரணம், இந்த ஒரு மகனை, வாக்களிக்கப்பட்ட மகனை ஈசாக்கை கடவுள் என்ன செய்கின்றார்? இப்பொழுது பலியிட கேட்கின்றார். முதலிலே ஆகார் என்ற பணிப்பெண்ணோடு சேர்ந்து அவருக்கு இஸ்மாயில் என்ற ஒரு மகன் பிறக்கின்றான். அந்த மகன் வாக்களிக்கப்பட்ட மகன் இல்லை என்பதனால் அந்த மகனை ஆபிரகாம் அந்த ஆகார் என்ற பெண்ணோடு சேர்த்து பாலைவனத்திலே அனுப்பிவிட்டு பிழைத்துக் கொள்ள செய்கின்றார். இவ்வாறு தான் அந்த பணிப்பெண்ணோடு சேர்ந்து பெற்றெடுத்த மகனையும் அனுப்பிவிட்டார். இப்பொழுது வாக்களிக்கப்பட்ட மகனாக கடவுள் கொடுத்து ஈசாக்கையும் பலியிடப் போகிறார். இங்கே நாம் கடவுளுடைய கட்டளையை கடைபிடித்தார் என்பதை விட கடவுளுடைய அவருடைய நன்மைத்தனத்திலே அவருடைய வல்லமையிலே எல்லாவற்றுக்கும் மேலாக அவர் வார்த்தை மாறாதவர் என்ற அந்த நம்பிக்கை கொண்டிருந்ததனால் ஆபிரகாம் தன்னுடைய ஒரே மகனை பலியிட துணிந்தார். எனவேதான் அன்புக்குரியவர்களே, ஆபிரகாம் சட்டத்தினாலோ கட்டளைகளை கடைபிடித்ததனாலோ கடவுளுக்கு ஏற்றவராக மாறவில்லை, மாறாக நம்பிக்கையினால் மட்டுமே, கடவுளை முழுமையாக நம்பியதால் மட்டுமே அவர் கடவுளுக்கு ஏற்புடையவராக மாறினார். எனவே அன்புக்குரியவர்களே, சட்டங்கள் என்று சொல்லக்கூடியது நம்மை பாவத்திற்கு உட்படுத்தக்கூடியது, இதை செய்யாதே என்று சொல்லக்கூடிய சட்டங்கள். ஒருவேளை நாம் அதை செய்துவிட்டால் நமக்கு தண்டனை கொடுக்கக்கூடியது. ஆனால் கடவுள் மேல் நாம் நம்பிக்கை இல்லாத நிலையிலும் கூட கடவுளுடைய இரக்கத்தையும் அருளையும் ஆசிரையும் கருணையையும் நமக்கு நிறைவாக பெற்று தருகின்ற ஒரு வழியாக இருக்கிறது. எனவே கடவுள் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கை என்பதுதான் அடிப்படை முதன்மையானது. சட்டங்கள் கட்டளைகள் என்பவை எல்லாம் கடவுள் மேல் கொண்டிருக்க அந்த நம்பிக்கையின் அடிப்படையிலே நாம் செய்பவை ஆகும். எனவே சட்டங்கள் அல்ல, கடவுள் மேல் கொண்டிருக்கின்ற நம்பிக்கையே நமக்கு வாழ்வளிக்கும் என்பதை பவுலடியார் ஆபிரகாமினுடைய வாழ்வின் வழியாக நமக்கு உணர்த்துகிறார். அன்னை மரிய
Oh.